வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. காஞ்சிபுரம் லோக்சபா தொகுதியில் கட்சிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. திமுக சார்பில் செல்வம், அதிமுகவில் ராஜசேகர், பாமகவில் ஜோதி வெங்கடேசன், நாம் தமிழர் கட்சியில் சந்தோஷ்குமார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என அதிமுக தீவிர முயற்சி செய்து வருகிறது. திமுக தொகுதியை தங்கள் வசம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என முனைப்பு காட்டி வருகிறது. பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் பாமகவினர் மூர்த்தி ரயில்வே அமைச்சராக இருந்தபோது செய்த சாதனைகளை கூறி ஓட்டு சேகரித்து வருகின்றனர். இரண்டு திராவிட கட்சியினரும் ஓட்டு வாங்க பணம் தருவதை வழக்கமான சம்பிரதாயமாக கொண்டுள்ளனர். இதில் யார் அதிக பணம் கொடுத்து ஓட்டுகளை பெறுகின்றனர் என்பதே இரு கட்சிகளிடையே போட்டியாக இருக்கிறது. மெயின் ரோட்டில் பணம் எடுத்து சென்றால்தான் பிரச்சினை. அதற்காக கிராமங்களில் இருக்கும் குறுக்கு சாலைகளை உபயோகப்படுத்தி பணம் எடுத்து செல்லப்படுகிறது. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் தனியார் உணவகங்களில் கட்சியினர் பணம் பட்டுவாடா செய்கின்றனர். பிரதான சாலைகளில் கண்காணிக்கும் பறக்கும் படையினர் கிராம சாலைகளை கண்காணிப்பது இல்லை. இதனால் பண பட்டுவாடா ஜோராக நடக்கிறது. கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள்.